ஆறு மாதம் குழந்தையில் இருக்கிறவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ஹெல்த்தி தோசா ரெசிபியை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவு கஞ்சி மாவு பவுடர் தேவை இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்றது நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அது நான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு கஞ்சி மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தேவையான அளவு சால்ட் குட்டி குட்டியாக கட் பண்ண சின்ன வெங்காயம் துருவி வச்ச இஞ்சி இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு தோசா பேட்டர் மாதிரி நீங்கள் அதை வந்து மாவு ரெடி பண்ணணும் இது வந்து சிக்ஸ் மந்த்ஸ் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இதில் தோ தோசை செஞ்சு சாப்பிடலாம் இல்லைனா இட்லி சாப்பிட்லாம் சிக்ஸ் மந்த்ஸ் பேபி அப்படின்னா நீங்கள் வந்து இட்லி செஞ்சு கொடுக்கலாம் நான் என்னோடய குழந்தைக்கு அப்படி இட்லி தான் நான் இந்த மாதிரி மாவில் நான் செஞ்சு கொடுத்தேன் என் குழந்தையோட வெயிட்டும் இன்க்ரீ இன்க்ரீஸ் ஆச்சு இம்யூனிட்டி லெவலும் இன்க்ரீஸ் ஆச்சு ஸோ அதனால் இது எல்லாருமே வந்து ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஸோ இப்போ வந்து பேனில் வந்து கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் இதில் நீங்கள் வந்து தோசை மாவு மாதிரி நீங்கள் ஊற்றி ரெண்டு சைடுமே நீங்கள் வந்து நல்லா வேக வைக்கணும் லோ ஃப்ளேமில் நீங்கள் வந்து வேக வைக்கணும் லைக் கார்னர்ஸ் எல்லாமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைக் அப்போ தான் எல்லா சைடுமே நல்லா வேகும் ஸோ நல்லா ஹெல்த்தியான தோசா ரெடி இதுலேயே நீங்கள் வந்து இட்லி கூட நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடலாம் மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்